வணக்கம் நேயர்களே, அப்படி ஏதாவது சொல்லவே. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் பூமரங்களும் புளித்தி குழந்தையும். எத்தனாவது எபிசோடு இது தெரியல? நீ உனக்கு மயிறு ஓப்படி மயிறு வரல. உனக்கு ஷிஃப்டி என்ன நல்லா பண்றாரு. ஷிஃப்டி ஒன்னும் விஜயவரராஜே போட்டாரு. ஷிஃப்டி அண்ணன் கூட இருந்து அண்ணனே தூக்கிட்டு வந்து சாப்பிடுறாரு. எங்க வச்சிருக்க ஆள் மயிறு வச்சிருக்க யாரு? எதுவுமே வச்சிடல. அவங்க பேசுறது நான் என்ன பண்ண முடியும்? 25% தான் பாராட்டுறானுங்க. 75% ஒன்னா தான் பேருக்கு தான் சொல்லுவேன். 3.2 வந்து சின்ன பசங்களுக்குன்னு அப்படி இல்லை. நான் தான் இருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நீங்க செய்யணும். அடிமைகள் அடிமைகள் ராக்கி எப்படி வச்சிருப்பான்? கீழேயே வச்சிருப்பான் அவனுங்களை. புரியுதா? மேலே பார்த்து எனக்கு பார்த்து ஆண் வாயை பிளந்துக்கிட்டே ராக்கி பையன் குஞ்ச விடுறாங்க. பூமரங்களும் புளித்தி குழந்தையும். என்னது இது? இது வந்து ஐட்டம் மாதிரி. மார்னிங் ஒரு ரேட்டு, நைட் ஒரு ரேட்டு. தொழிலாம் பேசுறீங்க, முற்போக்கு சேனல் நடத்து. இப்ப என்ன பண்ணுவீங்க? ஏதோ பிரச்சனை பதங்க தமக்கு நான் வருவேன் அப்படி. ஸோ வந்துட்டு இந்த எபிசோட்ல வந்து நம்ம அன்பாப்புலர் கம்பேக்ஸ் பத்தி பேச போறோம். ரெண்டுமே அப்படிதானே முடிஞ்சு நினைச்சா இங்க 6 சேனல் முடியலையா? அன்பாப்புலர் கம்பேக்னா என்ன? அன்பாப்புலர் கம்பேக் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு காலத்துல வந்து பயங்கர பாப்புலரா இருந்திருக்கக்கூடிய ஒரு ஆளுங்க வந்துட்டு திடீர்னு நடுல வந்து ஆள் இல்லாமலே போயிருவாங்க. ஸோ அப்புறம் திடீர்னு ஒரு இன்னொரு படத்துல வந்து மாசம் என்ட்ரி கொடுப்பாங்க. எதுக்கு இதெல்லாம் முன்னே கனெக்ட் ஆச்சு? அதுதான் அன்பாப்புலர். எப்போ நீங்க முதல்ல கம் கொடுத்தீங்க? பேக் கம் கொடுக்கவா? மாசாணி அப்படின்னு ஒரு படம். எதுக்கு? சரி, நீங்க நல்ல படம் தான். சரி, இல்ல பேரே ஏதோ இருந்துச்சு. மாசாணி ஒரு பேய் படம். அதுல பிளாஷ்பேக்ல வந்துட்டு செந்தூர பூவே இங்கு தேன் பாடலாம். அதுல வர மாதிரி ராம் இல்ல பாட்டு, அந்த பாட்டு போட்டு ராம்கி ஒரு ஒரு புல்லட்ல. அவங்களாம் வேற லெவல். எங்க அம்மாக்கு எல்லாம் பெரிய ஃபேன். அவங்க எல்லாம் ராம்கியா. ஆமா, அவருக்கு முடி பயங்கரமா தான் வருது. மாசாணி படம் வந்து எனக்கு வந்து ரொம்ப மிகவும் பிடித்த படம். அது கம்பேக் எப்படி சொல்லுவேன்? கம்பேக்னா ஒன்று, அவருக்காக ஜனங்க வெயிட் பண்ணியிருக்கணும். ஸோ மாசாணியில் தான் நடந்திருக்காரு. ரெண்டாவது, அந்த படம் பயங்கரமாக ஓடி இருக்கணும். அதனால தான் நீங்கள் அன்பாப்புலரு. ஓ ரைட். இப்போ பாப்புலர் கம்பேக்னா விக்ரமில் கமலுக்கான மாதிரி. ஆமாம். ஏன்னா எப்போ அவர் கம்பேக் கொடுத்தாரு? இதெல்லாம் அடுத்து போகலாம். இதெல்லாம் ஒத்துக்கிட்டு கடைசி படம் வரைக்கும் நல்லா தானே இருந்தது. ஸோ ராம்கி, ராம்கியோட கோஸ்டார் யாருன்னா அருண் பாண்டியன். இணைந்து கேட்கல, அவர் தான் மலையிலேருந்து அப்படியே ரெண்டு பேரும். அந்த சீன் தான் ட்ரிப்புளர் கிளைமேக்ஸில் சுட்டுருப்பாங்க. ட்ரிப்புளர் இன்டர்வல் பிளாக்ல பார்த்தீங்களா? ட்ரிப்புளர் மாதிரி மாதிரி ரெண்டு பேர் கைப்பிடி போய் அந்த இணைந்து கேட்கல பெரிய ஹிட்ரு. அந்த நேம்ல தமிழ் அதை ட்ரிப்புளர் பார்த்தீங்களா? ட்ரிப்புளர் பார்க்கல. டேய் என்னடா பண்ணுறீங்க? நாட்டு 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 நாட்டு. ஸோ அருண் பாண்டியன் வந்து கோஸ்டார் இணைந்து கேட்கல. ட்ரிப்புளர் வந்து எங்கே போயிருக்க பாரு. ஸோ அவர் நடித்த கம்பேக் வந்து அன்புக்கு நீங்கள் ஒரு படம். கம்பேக்கில் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். ஸோ அவர் தான் நடிச்சா அவரும் அப்பா வந்திருப்பாரு. எல்லாம் ஒரு படத்தை ரீமேக் அவங்க போன கீர்த்தி பண்ணி நடிச்சிருப்பாங்க. நம்ம அது அவனுக்கும் தெரியாத ட்ரிவியா. கோகுல்னு டேரக்டர் இருக்கும். அதில் டெபுட் எடுத்து நினச்சி கூட இதற்கு தான் ஆசைப்பட்டு பழகுமா கோகுல் படம் ஆச்சு. டைம் இருந்தால் அந்த படம் பார்க்கலாம். ஆதவன்ல வந்து ஆனந்த் பாபு வந்திருப்பாரு. ஆனந்த் பாபு தானே படத்துல வந்தாரு. படம் வந்துச்சா நடிக்க தெரியும். பெரியாரோட பையன் மூணு படமும் சமையிட்டு ஒரு படம் கிட்டார்ல பாடும் மானம்பாடி. அதாவது கிட்டார்ல பாம் வச்சிருவாங்க. அது அம்மா கிட்ட போய் அவன் வெடிச்சு அம்மா செத்துரும். அது வந்து கிட்டார் தொடர்ந்து பேனிக் ஆகிடுவார். அம்மா ஞாபகம் வந்துடும். கடைசிக்கு ஆடவே மாட்டார். கிளைமேக்ஸ்ல எப்படி அந்த தடைகளாக மீறி நாகேஷ் கமான் மைசன் டான்ஸ் டான்ஸ் பாரு இப்படியே வந்து கிட்டார் வாங்கி டான்ஸ். ஒன்று எனக்கு சம படம் ஞாபகம் இருக்குண்ணே, பிரபுதேவாக்கு வந்து ஒரு படத்துல கால் இருக்காது. லாரன்ஸ் தலையில் தூக்கி வச்சு ஆடுவார். பார்த்துருக்கீங்களா அந்த படம்? கலைஞர் டிவியில் நான் பார்த்துருக்காது. தெலுங்கு 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 படம் தமிழ் டப் பண்ணியிருப்பாங்க. நம்ம லாரன்ஸ் அப்புறம் தெலுங்கு படம் பண்ணணும்னு அதான் பண்ணுவார். அப்புறம் தமிழ் குட்டியா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சாரி, தியாகராஜ உம்மராஜ படம் மட்டும் தான் வந்திருக்கு. லாரன்ஸ் படத்தை பிரபுதேவா இருந்தாலும் காலையில் பாரு. அடுத்து நீங்க தான் சொல்லணும். அரவிந்த் சாமி தனி ஒருவன். ஈஸி. தனி ஒருவன் அதுக்கு முன்னாடி ஒரு படம் தனி ஒருவன். அந்த படம் வந்துட்டு அப்படியே போயிடுச்சு. என்ன படம்? கடல்ல வந்துச்சு. ஆமா சாரி, பாக்கல. வடக்கு வெடக்கொழி கூட முடியே இருந்தாங்கல்ல. ராதாவோட பொண்ணும் அதுல கேமியோ கம்பேக். அவங்க அது ஒரு படம் தான் நினைக்கிறேன். ரெண்டாவது பொண்ணு அர்ஜுனோட பொண்ணு. அர்ஜுனோட பொண்ணு நடிச்ச படம் வேற. அது வேற லெவல் கம்பேக். செஞ்சுக்குள்ள
அதுல கூட ப்ளூஸ் எல்லாம் வந்திருக்கும். வைரமுத்து அந்த பாட்டை யாரு எழுதினாரு அப்படிங்கிறது நம்பர் டூ. என்னதான் சொல்றேன் என்னை கேட்டா ப்ராப்பர் கம்பேக்னா கடலோட தண்ணி ஒரு வந்தான் பேங் பேங் பூம் பட பேங் பட பூம். அப்புறம் படம் நடிச்சாரு போகனு. சில படம் வந்து ஆடியோ ஓடும் பார்த்திருக்கிய, பாட்காஸ்ட் படம் பார்த்திருக்கியா? வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் வீடியோ ஓட, ஆனால் யாரும் படத்தை பார்க்க மாட்டாங்க, மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது ஓடுங்கிற ஃபீல் மட்டும் இருக்கும் அந்த ஆம்பியன்ஸ். அப்போயும் அந்த லோஃபி ஃபீலிங்ஸ் மற்ற வேலையெல்லாம் பார்ப்போம், படம் பாட்டு ஓடிட்டு திரும்பி பார்த்து கிளைமேக்ஸ் திரும்பி பார்த்து எண்டிங் முடிஞ்சிடும் போகிறேன். அப்படி தான் அதுவும் தேட்டரில் தான் பார்த்து. அப்படி எல்லா படம் தேட்டர் போயிருக்கு, புரியல எனக்கு. எனக்கு ஃபெட்டிஷ் நான் தேட்டர் ஃபெட்டிஷ் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு. இல்லை பொதுவாகவே வந்து மூவி பஃப் அந்த மாதிரி நான் தமிழ் அப்போ அந்த டைமில் நான் எல்லாத்தையும் உட்காந்து நான் ரீவாச் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எனக்கு வந்து ஆரம்பிக்கிறியா கண்டென்ட். ஆமாம் எனக்கு அடுத்து வந்து திமுரு நல்லா எரி போயிடுச்சு. வர வர எபிசோட்லலாம் அவர் ஆட்டிடியூட் தெரியுது சுட்டி கிட்ட. நீ எல்லாம் ஒரு ஆளு புண்ட வயசான பையன் தானே, நான் தான் இந்த ஷோவேங்கிற வருது இல்லை. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நான் நான் போயிடுறேன். நான் தனியாக பண்ணுறியா? நான் தனியாக கவுண்டர் என்ன பண்ணுவேன்? அதுதான் புரியுது, அவங்களுக்கு கவுண்டருக்கு தான் இருக்கீங்க நீங்கள். ஐயோ உண்மையாக சொல்கிறியா? பாதி பாதி பாதிண்ணே. நீங்கள் என்ன நீங்கள் என்ன ஜோக் போடுறீங்க, என் மூவி எடுக்கிறீங்க, சரி அந்த மாதிரி. எனக்கு வந்து அடுத்து வந்து அசல் படத்துல வந்து யோகி சேது வந்திருப்பாரு. அப்படிதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அவர் நல்ல ஆக்டர், அவர் ரமணால பண்ணியிருப்பாரு பஞ்சதந்திரம். ஏன் நடிக்க மாட்டாருன்னு தெரியல, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நடிப்பாருன்னு அதான்டா படமே நீங்க படம் சொல்லிருப்பாங்களா? நாலு படம் சொல்லுவேன். அடுத்து அடுத்து தூங்காவனத்துல வந்தாரு கடைசியா. டேய் படம் கேட்கறேன் நான் தூங்காவனன்ற நீ உட்காந்துக்கிட்டேன். தூங்காவனத்துக்கு சந்தோஷ் நான் சொல்றேன் பாரு, ஃபேனா இருக்கிறது வேற, எல்லாத்துக்கும் ஃபேனா இருக்கிறது வேற. கமல் ஃபேன் ஏன் உனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு கமல்? ஒரு காரணம் சொன்னேன், சினிமா அவராளுக்கு அவரா தெரியாது, எங்களுக்கும் தெரியும். நாங்க சின்ன நாலு பேர் கமலுக்கு சப்போஸ் எடிட் பண்றேன் அப்படின்னா இது இந்த கிளிப்பில் வெட்டி போடுவாங்களே ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு. அஜித் கொஞ்சம் கொஞ்சம் வேற மாதிரி பண்ண போறாங்க. அசல் தானே நம்ம நல்லா இருப்பார். அதில் முகமுடி முகமுடி லேட்டஸ்ட் சூப்பர் ஹீரோ படம் ஒன்று தான் எடுத்தாங்க தமிழில். இந்த பயத்தில் இருக்கிற யாரும் எடுக்கல முகமுடி. நான் அப்புறம் சூப்பர் ஹீரோ படமே வரலையா? வேலாயுத வந்துச்சு. ஆ வேலாயுதம் வந்துச்சு. வேற என்ன சூப்பர் படம் வந்துச்சு? கந்தசாமி சூப்பர் ஹீரோ படம் தான். முகமுடியில் வந்து செல்வான் ஒருத்தர் வருவார், கரத்தை மாஸ்டர் ஒருத்தர் கடைசி கூட சாவார். செல்வான் ஒருத்தர் பழைய ஹீரோ, பழைய இளையராஜா பாட்டெல்லாம். ஆமாம் கரத்தை சொல்லி கொடுப்பாரு. அவரை திருப்பி செல்வா உருப்பிட்டே இருந்தார். மிஸ்கின் சார் நம்ம மிஸ்கின் அதே கூட்டி இருந்தாருன்னு தெரியல. நல்ல படம் தான், எனக்கு பிடிச்சிருந்தது முகமுடி. தூங்காவனம் முகமுடி இதெல்லாம் பிடிக்கூடாது. நாங்கள் என்ன யோசிப்போம்னா சில படத்துக்கு ஜனங்க வராமல் இருப்பாங்கல்ல, ஆனால் அந்த அந்த இடத்துக்கு யார் வந்திருப்பான்னு அடிக்கடி யோசிப்பேன். ஒன்ன மாதிரி ஆளுங்களை நினைக்கிறேன். படம் வந்துருப்பாங்க, கிளைமேக்ஸ்லாம் அருமையாக இருக்கும். நீங்கள் இங்கே கேட்குற ஒரு சூப்பர் ஹீரோ கிளைமேக்ஸ் இருக்கும். அதில் மாரல் மாரலாம் அதில் ஓப்பனிங் ரேட்லாம் ஒரு குடு குடு குடுக்கும். வரண்டாங்க ஏதோ ஒரு குப்பை சுற்றியெல்லாம் தடிப்பாப்பில் அப்போ குப்பை வண்டியெல்லாம் போவாங்க. அது இந்த ஆர்ஜின் ஆஃப் சூப்பர் ஹீரோலாம் செம்மையாக காமிச்சிருப்பாங்க. இதுக்கு மேலே முகமுடி ஃபேண்டம். அடுத்து ஒரு பயங்கரமான கல்றனாய பாதி வீடியோ போயிட்டு அடுத்து ஒரு மயிறு இருங்க மறந்து போச்சு. என்னதுடா டி ராஜேந்திரன் அவர்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு கவனில் வராரு. அவர் தான் எல்லாத்துலையும் வருவார், யூடியூப்ல வருவார், பாட்டா வருவார், படத்துல படத்துல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. அப்படி அவர் படமே எடுக்கலையா? அதுக்கப்புறம் டிஆர் கவனில் வருவாரு. கவன் கவனில் இன்னொருத்தர் கம்பேக் போட்டுறா வந்துருப்பாரு. அவர் இன்னொருத்தர் பயங்கரமான கம்பேக் கொடுப்பாரு. யாருன்னா அயன் படத்துல கமலேஷ் நட்டு. என்ன சொல்றது எதிர்பார்த்த கம்பேக் சொதப்பனது. ஆனா படம் ஹிட் கவுண்டமணி மன்மதன்ல ஒரு நடிச்சிருப்பாங்க. படம் வந்து வந்தது நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன். புறம்போக்கு வந்துச்சு. புறம்போக்கு
இல்லைண்ணா அது ஒரு கம்யூனிஸ்ட் கதை அதில் கடைசியில் விஜய் சேது பைத்தியம் வருவார் சல்யூட் சார் அப்படின்லாம் முன்னுவார். அந்த படம் வந்துச்சு இல்லை ஆமாம் வந்து ஜெயிலர் அதில் ஆமாம் இல்லை அவர் ஜெயிலர் மாதிரி போலீஸ் போலீஸ் ஆரியா வந்துட்டு தீவிரவாதி தீவிரவாதி இல்லை நக்சலோ மாவோயிஸ்டோ நான் காட்டுக்குள்ளே போகிறேன். ஸோ ஷாம் தான் மொதல் ஜெயிலர் ஆ அப்புறம் தான் தலைவர். ஐயோ ஐயோ யோ யார் எல்லாத்தையும் மல்டிவர்ஸாக கனெக்ட் பண்ண வேண்டியதான். ஆமாம் அந்த படத்தில் வந்து ஷாம் பயங்கரமான கம்பா கொடுத்தார். இதில் பாஸ்வேர்டு வேறு கேட்டேன் கையால் சாரா அகஸ்டின் ரிச்சி இப்படி பண்ணிட்டு போயிட்டீங்களே சொல்லுங்க என்ன இவ்வளோ லாக் விடுறீங்க. சாந்தனு சாந்தனுவா நான் சாந்தனு அகர்கட்டிக்கு அப்புறம் அடுத்த கம்பேக் கொடுத்தார் மாஸ்டரில் கொடுத்தார் பாரதி ஒரு ரொம்ப மோசமான வந்தார். ஆமாம் அவர் வந்து லோகேஷோட சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியும் அது அவரால் உள்ள டோருக்குள்ள நுழைய முடியல. படத்தோட கிளைமேக்ஸே அஜுந்தா சாவரது தான் அவர் அசால்ட்டாக வராப்பில் உனக்கு பேஸ் வாய்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக தான் டெல்லி கிழிச்சிட்டாங்க சொல்லியிருந்துருக்கலாம் சொல்லலை. ஸோ ஒரு லாரி தானே இப்படி சும்மா டைவிடிக்கிற மாதிரி காட்டியிருந்துருக்கலாம் சாந்தனுவை பாருங்க பாருங்க ஓஸ்கே அப்படின்னு இப்படி காட்டியிருக்கலாம் உங்கள் பாருங்க அப்படின்னு ஜெயராம் மகேந்திரன் கம் பேக்கு. ஆமாம் நான் யோசிச்சேன்னு ஒரு படம் எடுத்தார் கிருஷ்ண துளசியா எவனுக்கு பேர் தெரியல இப்படி படம் வந்தது அதான் கடைசி படம் டிஜிட்டல் கேமில் எடுத்துருப்பார். ஸோ ரொம்ப சீரியஸான ஒரு கம் பேக் ஒன்று நம்ம கொடுத்தாகணும். ஸோ அந்த டேரக்டர் மகேந்திரன் இருக்கார்ல இல்லை ஓடி இருந்திருக்காரு நிறைய பேசியிருக்கோம்ல. ஆமாம் ஓகே எடிட் பண்ணிக்கலாம். பாரதி ராஜ பையன் மனோஜ் நான் தான் பார்த்துக்கங்க. ஆமாம் நீ பாரதி ராஜ பையன் மனோஜ் மாதிரியே இருக்க சொட்ட சொட்ட நினை இது தாஜ்மஹால் அம்மா பேருக்கு சொல்லுவோம் அப்படி ஷோக்காக என்ன பேருக்கு அவரோட கம்பேக் தெரியும்ல ஒரு பேய் படம் ஒன்று பண்ணார் நடுவில் என்னது வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்னடா உன் வீடு போகிற நீ தியேட்டர் எல்லாம் படம் பார்க்குற உன் வீட்டு கண்ட கருமத்தை பார்க்குறேன் கோல் ஃபேமிலி நீங்கள் அடாம் ஃபேமிலி இது ஒரு பேய் படம் அதில் வந்து குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக உண்மையான அம்மா ஒன்று வந்து பேயாக இருக்கும் அந்த குழந்தையோட இந்த அம்மாவுக்கு வந்து பயிற்சி தெரியும் அதில் அதில் அப்பாவாக இருக்கிறது தான் மனோஜ் பரதராஜா அவர் கம்பேக் வந்தார் மாநாடுல போயிட்டே இருக்கலாம் ஷோ முடிச்சுக்கலாம் பேசுறது இது போன்ற ஒரு பல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்துல இருந்து பாட்டு போடுவீங்க கம்பேக் கொடுக்கணும் நானும் கொடுத்தரலாம் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை அடுத்த எபிசோடில் கொடுக்குறேன். இது டெம்பிள் மகேஷின் பூம்பரங்களும் புளித்தி குழந்தையும் ஓகே.